அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற செடி இது எல்லாமே. இவர் வந்து சூதான் நாடு, சூதான் தானே நீங்கள்? சூதான் இந்த இந்த பங்களாதேஷ். இவர் பங்களாதேஷ். நீ இவர் இந்தியா? ஓ, ஒரு கஸ்டமர். சரி, ஓகே. கஸ்டமர் வேணும். இவங்க தான் இவர் ஒர்க் பண்ணுறாரு. இவர் தான் இங்கே முதிர். இவர் ஓகே ஓகே. இப்போது அது எல்லா செடியுமே வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற செடி தான். அதனால தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு வளர்க்குறாங்க. இப்போ ஒவ்வொரு செடியாக பார்ப்போம். இது எல்லாமே உயிர் உள்ள செடி தான். இது வந்து பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. இது வந்து உயிர் உள்ளது தான். தண்ணி விட்டு தான் வளர்க்கணும். இதுவும் தண்ணி விட்டு தான் வளர்க்கணும். பார்க்க பிளாஸ்டிக் செடி மாதிரியே இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கு. இது எல்லாமே தண்ணி விட்டு வளர்க்குற உயிர் செடி. இது பிளாஸ்டிக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு உரமும் தண்ணியும் கொடுக்கணும். எல்லாமே உயிர் உள்ள தண்ணி விடுற செடி தான். இது வீட்டு உள்ள பெரிய பெரிய பில்டிங்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க. மூங்கில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே உயிர் உள்ள செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா மரம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கார்டனு. இந்த வீட்டு உள்ளே கார்டன் வச்சுருப்பாங்க. இங்கே பெரிய பில்டிங் மாதிரி காம்பவுண்ட் மாதிரி கட்டி அது உள்ள வந்து சென்டரில் கார்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கார்டனில் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த அழகு பொருட்கள். அந்த கார்டன் அழகு பொருத்தணும்னா இந்த மாதிரி செடிகள் தான். இது வந்து கூலிங்லேயே இருக்கும் எப்பொழுதும். இதுக்கு ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. அது வந்து ஏசி தான். அது ஃப்ரண்டில் உள்ளதை கழட்டிட்டாங்க. அது வந்து தண்ணி விட்டு இது பண்ணுறது. கூலர், ஏர் கூலர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து முகைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. இது ஒரு செடி, இது ஒரு செடி. இந்த டேங்கில் தண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுறதுக்கு. இதில் உள்ள மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலராக இருக்குது. அது வந்து உரமும் அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்துருப்பாங்க. இது ஒரு செடி. இந்த செடியை பார்த்திங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது. இது வந்து உயிர் உள்ள செடி. இன்னும் பார்க்க பிளாஸ்டிக் தான். நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் தோட்டத்தில். பார்க்கும்போது பிளாஸ்டிக்னே நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்கும்போது இந்த செடியோட இலை வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது உயிர் உள்ள செடி அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா செம்ம ஃபுல்லாகவே அதே தான் வச்சுருக்காங்க. ஆனால் வெரைட்டி வெரைட்டிஸ் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி செடி தான். இதுவும் வீட்டில் வளர்க்குறது எல்லாமே இங்கே உள்ளது வந்து இன்டோரில் வளர்க்குற செடிகள். இது பார்க்குறதுக்கு இது இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுதான் தாழம்பூ மரம். அதுவும் இங்கே இருக்குது சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில். இதையும் வாங்கி வச்சு வளர்க்குறாங்க. இது வந்து ஒரு ஷோரூம்க்கு உள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொன்றா இருக்குது. இதில் பல செடிக்கு பேர் எனக்கு தெரியாது. இப்போ அங்கே பார்த்தோம்னா அதே செடி தான். இது பார்க்க பலாமரம் மாதிரி இருக்குதுல்ல அது. ஆனால் அது பலாமரம் கிடையாது. இது பூச்செடி. உங்களுக்கு தெரியும் முல்லரும்பு பூச்செடிம்பாங்க அது. இதுலேயே இந்த டப்பாக்கான்னு சொல்லுவோன்னா அந்த செடி. இது இது அது எல்லாமே அதே செடி தான். ரொம்ப கூலிங்காக இருட்டாக இந்த இடத்த வச்சுருக்காங்க. கொஞ்சம் வீடியோ இருட்டாக இருக்கலாம். இதில் அழகுக்கு இந்த குருவியை பார்த்தீங்களா? குட்டி குருவி, லவ் பேர்ட்ஸ். இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸும் இவங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. இது டெமோ காண்டி வச்சுருக்காங்க. அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்குது அந்த செடி, அந்த குருவி. இந்த மாதிரி வாசலில் தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி டிசைன் அது. இந்த மரத்தை பார்த்திங்களா? அழகாக வளைஞ்சி வளைஞ்சி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஃபாரஸ்ட்டில் கொல்லிமலை சைடு அந்த மாதிரி சைடு தான் இந்த மாதிரி மரத்தையெல்லாம் பார்க்க முடியும். அந்த மரத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி அவங்க சின்ன செடியாக வச்சுருக்காங்க. இது வளர வளர கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மொத்தமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம்.
இது ஒரு டிசைனு. இது எப்படி இருக்கு பாருங்க, அழகா இருக்கா. இதுதான் இங்கே உள்ள ஆஃபீஸு, கவுண்டரும் இதுதான். இயற்கையாகவே எல்லாமே வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள் வைக்கிற செடி இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா பார்க்க ரியலாக தெரியுது, ஆனால் அது வந்து பிளாஸ்டிக்கு. இங்கேயும் வச்சுருக்காங்க. இது ஆஸ்திரேலியன் கிளி ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. கிளியோட டீட்டெயில்ஸ் தெரியல, அந்த குருவிகளோட டீட்டெயில். இதுலேயும் ஒரு டெமோ ஸ்பீஸ் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. திருப்பி திருப்பி அதே வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க, இடம் இல்லாமல் வச்சுருக்கலாம். இதுதான் தாளம்பூ மரம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க அதுக்குள்ளே பாம்பு இருக்கும், அப்புறம் ஏதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க, கற்பனை கதைகள். அப்படியாக இருந்தால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி தாளம்பூ செடியை யாரும் வளர்க்க மாட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே கால கார்டனில், கார்டனில் அதிகமாக குழந்தைங்கள் தான் இங்கே விளாடும் சவுதி அரேபியாவில். அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கெல்லாம் சவுதி அரேபியாவில் இடம் இல்லை. தாளம்பூக்கு பெரிய கதை சொல்லுவாங்க, மாற்று மத சகோதரர்கள். அதெல்லாம் முறியடிக்கிற வகையில் சவுதி அரேபியாவில் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க முடியுது. இது தாளம்பூ செடி மாதிரியே இருக்குது, ஆனால் அது தாளம்பூ செடி கிடையாது, இது வந்து வேறு ஒரு வகைரவாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சவுதி அரேபியாவில் வளர்றது இல்லை, வேறு வேறு நாட்டில் எல்லா நாட்டிலேருந்தும் இந்த மாதிரி செடிகளை வர வச்சு இங்கே சவுதி அரேபியாவில் வளர்க்குறாங்க. பாலைவனத்தை பசுமை வளமாக மாற்ற முயற்சி நடக்குது, அதுதான் உண்மை. இதுதான் தாளம்பூ செடி. சரியாக பார்க்காதவங்க கிளியராக பார்த்துங்க, அது இலை இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஷார்ஃபாக இருக்கும். இதோட குருத்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரிஜினல் பச்சை. அதுக்கு தண்ணி விட்டும் வளர்க்குறாங்க. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ஈரப்பதமாக இருக்கும். என் கையே ஈரமாக இருக்கா, இப்படி தான் இருக்கும். தண்ணி விட்டு தான் வளர்க்குறாங்க, ஒரிஜினல் தான் இது, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. பார்க்க அப்படி தான் தெரியும் இங்கே அதிகமாக உள்ள செடி. இது எல்லாமே அவங்களுக்கு தோட்டத்தில் மேலே தொங்க விட்டுற செடி. இது ஒரு வகையாக இருக்குது பாருங்கள், இந்த செடியோட உள்ளே பாருங்க, கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. மேலே உள்ள செடி இப்படி இருக்குது பாருங்கள், அதில் பல வருஷமாக வச்சுருக்காங்க, டெமோ காண்டி வச்சுருக்காங்க. இதுவும் அதே செடி தான். இது தாளம்பு கிடையாது, இது வேறு மாதிரி இருக்குது, இலை கொல குளன்னு இருக்குது. இந்த இருக்கிறது தான் தாளம்பு, பார்த்திங்கனாலும் தெரியும் முடமுடன் இருக்கும் இலை. இதுக்கும் இந்த இலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இது எல்லாமே இன்டோரில் வளர்க்குற செடி. நம்ம இன்டோர் வளர்க்குற செடியை பார்த்தாச்சு, அவுட்டோர் வளர்க்குற செடியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ திருப்பியும் இந்த பக்கம் உள்ள ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம பார்ப்போம். அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே கள்ளி வகை, அதாவது கள்ளிச்செடியோட பாலைவனத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு செடி தான் இதெல்லாமே. இதுவும் வீட்டுக்குள்ளே தான் வளர்க்குறாங்க மேக்ஸிமம். இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து வெளியில் வளர்க்க முடியாது, தண்ணி அதிகமாக தேவைப்படும். இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்குறாங்க. இதை பாலைவனத்தில் வளரக்கூடியது தான் இது. அதில் வந்து மரபணு மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதில் காட்டியிருக்காங்க. இது வந்து காட்டு வகையில் கிடைக்கிறது, இது எல்லாமே மரபணு மாற்றினதுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நிறையா ஹாலிவுட் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். காட்டில், பயங்கரமான காட்டில் தான் இது கிடைக்கும். இது இங்கேயும் இப்போ சவுதி அரேபியாவில் காட்டில் பாலைவனத்தில் பார்க்க முடியுது. இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன தொட்டி, இந்த தொட்டியோட அப்படியே வாங்கிட்டு போவாங்க, அப்படியே வச்சு வளர்ப்பாங்க. இது பெரிய உங்களுக்கு நெட்லிங் மரம், இதுவும் இருக்குது இங்கே. நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டோம். இப்போ இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு போய் இதுக்கெல்லாம் தொட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தி மரம், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அத்தி மரம். அந்த அத்தி காய் கூட இதில் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா. இது எல்லாமே அத்தி செடிக்கு.
சாம்பிளுக்கு தான் டெமோ காண்டி தான் வச்சுருக்காங்க. அது புதினா செடி அந்த நிறையா இருக்கிறது. அந்த பக்கம் பார்த்தோம், இப்போ திருப்பி இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம். அந்த தொட்டிகள்லாம் இங்கேயே நம்ம இவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே செடி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி வகைகள் அதுவும் கிடைக்குது. இது எல்லாமே தொட்டி, பெரிய சைஸு சின்ன சைஸு. இந்த தொட்டிக்குள்ள வச்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய தோட்டத்தில், மேக்ஸிமம் தோட்டத்தில் தான் வச்சுருப்பாங்க இது. இந்த இது இதெல்லாம் வாங்கிட்டு போய், செடியெல்லாம் வாங்கிட்டு போய், வீடும் பெருசாக இருக்கும், அதை விட தோட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் தோட்டத்தையெல்லாம். ஒரே ஒரு மாளிகை மட்டும் பார்த்தோம், அவுட் சைடில் பார்த்துருக்கோம். அந்த அவுட் சைடோட இன்சைடு இன்ஷால்லாம் வாய்ப்பு கிடச்சா இன்சைடு போகும்போது உள் பக்கமும் வீடியோ எடுத்து பார்ப்போம். வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அந்த கார்டனுக்குள்ளே வெப்பன்ஸ். இது எல்லாமே செடிக்கு தண்ணி ஊற்றுறது, குழி நோண்டுறது, சவர் மாதிரி இருக்குது மூணு. இது வந்து சிசரு, கத்திரிக்கோடு, இதெல்லாம் கட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இது எல்லாமே தொட்டி வகை தான். இந்த தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே, ஒரு வழியாக இந்த சாப்டரை நம்ம பார்த்துட்டோம். இது உள்ளார பார்த்துட்டோம். வெளியில் இது வந்து இதுக்குள்ளே மண், இந்த மண் தான் இது பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற மூட்டை எல்லாமே உரம் மூட்டை, இந்த மண் மூட்டை. இந்த இதே மாதிரியே மண் இருக்கும். இதில் இது உரத்துக்கூடிய மண், அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐவேல்டான நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. மறுபடியும் அடுத்த இடத்துல புதுசாக வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம். பாய் பாய்.